நரேந்திர மோடி அவர்கள் தமது தோல்வியை ஒப்புக்கொண்டு சில மாற்றங்களை உருவாக்க முன்வர வேண்டும். அவர் கொடுத்த 50 நாள் கெடு முடிந்தும் இன்னும் பணத்தட்டுப்பாடு நீங்கவில்லை. பாதிக்கப்பட்ட மக்கள் அதிலிருந்து இன்னும் மீளவில்லை. ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கிற இந்திய தேர்தல் முறையில் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். தமிழக அரசு உடனடியாக மத்திய அரசை அணுக வேண்டும். வறட்சி நிவாரணம் கோரி அழுத்தம் கொடுக்க வேண்டும். இது தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருகிற ஒரு கேள்வி. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் காலமான நாளில் இருந்து இந்த கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. இதற்கு உரிய விளக்கத்தை உடனடியாக தமிழக அரசு அளிக்க வேண்டும். இல்லையென்றால் இது தேவையற்ற விவாதங்களை எழுப்பும். ஆகவே தமிழக அரசு உரிய விளக்கத்தை உடனடியாக அளிக்கும் என்று நான் நம்புகிறேன். மத்திய அரசினுடைய பண மதிப்பெடுப்பு நடவடிக்கை இன்னும் 50 நாள் முடியும். இந்த நடவடிக்கை முழுமையடைந்திருக்கின்றன. நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமது தோல்வியை ஒப்புக்கொண்டு சில மாற்றங்களை உருவாக்க முன்வர வேண்டும் என்று நான் வலியுறுத்த விரும்புகிறேன். அவர் கொடுத்த 50 நாள் கெடு முடிந்தும் இன்னும் பணத்தட்டுப்பாடு நீங்கவில்லை. பாதிக்கப்பட்ட மக்கள் அதிலிருந்து இன்னும் மீளவில்லை. சிறு குறு தொழில்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. பல நிறுவனங்களில் தொழிலாளர்கள் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். வேலைவாய்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 86% 14 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள 500,000 ரூபாய் பணத்தாள்கள் செல்லாது என்று அறிவித்து, அதனை ஈடு செய்வதற்கு வெறும் 5 லட்சம் கோடி மதிப்புள்ள 2,000 ரூபாய் நோட்டுகளை மட்டுமே அரசு உடனடியாக வெளியிட்டது. அதிலும் பெரும் பண முதலைகள், கருப்பு பண முதலைகள் வங்கிகளுக்கு வருவதற்கு முன்பே அந்த பணத்தை இடையிலே மறித்து அபகரித்து விட்டார்கள் என்றும் வருமான வரித்துறை சோதனையிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது பிரதமர் அவர்கள் கொடுத்த கெடு 50 நாள் முடிந்த நிலையிலும் நிலைகுலைந்து போய் கிடக்கிற இந்திய பொருளாதாரத்தை சீர் செய்ய இயலவில்லை. எனவே வரிவிதிப்பு கொள்கையிலே மாற்றம் கொண்டு வர வேண்டும். தனியார்மயமாதலை முற்றிலும் கைவிட வேண்டும். ஊழல் ஒழிப்பு சட்டமான லோக்பால் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு, லோக் ஆயுக்தா சட்டத்தை மாநிலங்களிலே கொண்டு வருவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஊழலின் ஊற்றுக்கண்ணாக இருக்கிற இந்திய தேர்தல் முறையில் மாபெரும் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இந்த நடவடிக்கைகளையெல்லாம் மேற்கொண்டால்தான் கருப்பு பொருளாதாரத்தை, கருப்பு பண நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த முடியும் என்பதை மத்திய அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் சுட்டிக்காட்டுகிறது. மக்கள் நல கூட்டணியிலிருந்து வைகோ பிரிஞ்சு போயிருக்கிறாரு. இப்போ மீண்டும் இது மாதிரியான சந்தர்ப்பத்தில் வந்து கலந்துட்டு இருக்காரு. இது எதை காட்டுகிறது? இது நல்ல தோழமையை காட்டுகிறது. பக்குவத்தை, முதிர்ச்சியை வெளிப்படுத்துகிறது. அரசியல் மாறுபாடுகள், கருத்து மாறுபாடுகள் இருந்தாலும் கூட தோழமையை பாராட்ட வேண்டும் என்கிற இந்த அணுகுமுறை நாகரிகமானது. வடகிழக்கு பருவமழை பொய்த்த காரணத்தால் தமிழகம் கடுமையான வறட்சிக்கு ஆளாகியிருக்கிறது. குறிப்பாக விவசாயம் முற்றிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவசாயிகளின் மரணம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அண்மையில் தமிழகத்தை வறட்சியால் பாதிக்கப்பட்ட மாநிலம் என அறிவிக்க கோரி நடத்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் போராட்டத்தில் ஒரு விவசாயி மயக்கமடைந்து உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே தமிழக அரசு உடனடியாக மத்திய அரசை அணுக வேண்டும். வறட்சி நிவாரணம் கோரி அழுத்தம் கொடுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு மட்டுமல்ல, தமிழக அரசுக்கும் இதிலே பொறுப்பு இருக்கிறது. ஆகவே விவசாயிகளுக்கும், விவசாயத்தை நம்பி வாழுகிற விவசாய கூலி தொழிலாளர்களுக்கும் இழப்பீடு வழங்க அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். பொதுவாக வறட்சி நிவாரணம் என்பது விவசாயிகள் மட்டுமின்றி விவசாய தொழிலாளர்களுக்கும் போய் சேர வேண்டும்.
ஆனால் எப்போதுமே விவசாய தொழிலாளர்கள் கவனிக்கப்படுவதில்லை. விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்கிற அந்த கூலி தொழிலாளர்களுக்கும் உரிய இழப்பீடு வழங்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வார்தா புயலால் பாதிக்கப்பட்ட நிலையில் அதனை மதிப்பீடு செய்வதற்கு மத்திய குழு வருகை தந்திருக்கிறது. ஆனால் வறட்சியால் ஏற்பட்டிருக்கிற பாதிப்பு குறித்து மதிப்பீடு செய்யவும் அவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் ஆட்சியாளர்கள் கெஞ்சித்து முயற்சிக்கவில்லை என்பது ஏமாற்றத்தை அளிக்கிறது, அதிர்ச்சியை அளிக்கிறது.